சின்ன சின்ன விஷயங்களை கூட வாழ்க்கையோட இலக்காக பார்க்குறவங்களுக்கு தான் வெற்றியும் தோல்வியும் ஏற்படும். எல்லாருமே வெற்றிக்கு ஆசைப்படுறாங்க, ஆனால் நீங்கள் தகுதியோடு இருந்தால் தான் வெற்றி உங்ககிட்ட வரும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அதையும் உங்கள் வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் பயன்படுத்திக்கலாம். தோல்வியே மோசமானது தான், அது கூட பயம் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் காரத்தை கூட்டுது இல்லையா? உயர்ந்த சாத்தியத்தை நோக்கி வளர்றதுக்கான வாய்ப்பாக வாழ்க்கையை பார்க்குறவங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. இந்த வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட வாழ்க்கையோட இலக்காக பார்க்குறவங்களுக்கு தான் வெற்றியும் தோல்வியும் ஏற்படும். உயர்ந்த சாத்தியத்துக்கான படிக்கல்ல இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தா, உங்ககிட்ட நல்ல ஒப்பந்தம் இருந்தால் அதை உங்கள் நல்வாழ்வுக்கு தானே நீங்கள் பயன்படுத்தணும். உங்ககிட்ட மோசமான ஒப்பந்தம் இருந்தாலும் அதையும் உங்கள் நல்வாழ்வுக்காக நீங்கள் பயன்படுத்தணும். பொருளாதாரம் வளமாக இருந்தப்ப எல்லா முட்டாள்களுமே வெற்றிகரமாக இருந்தாங்க. பெருசாக ஒன்றும் செய்ய தேவை இருக்கலை. பொருளாதாரம் வளமாக இருக்கிறப்போ எல்லாருமே அந்த ஓட்டத்திலே போயிடுவாங்க இல்லையா? இப்போ பொருளாதாரம் கொஞ்சம் சரிஞ்சிருக்குது. இந்த சமயத்தில் வெற்றிகரமாக இருக்க ஏதோ ஒன்று தேவை. பொருளாதாரம் வளமாக இருந்தப்ப வந்த பணத்து மேலே நீங்கள் கொஞ்சம் பற்று இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ பொருளாதாரம் சரிஞ்சிருக்குது, எல்லா புழக்கமும் அடைக்கப்பட்டிருக்குது. இந்த சமயத்தில் வாங்க, தியானம் செய்யுங்க, மலைகளில் நடங்க, அதான் நிறைய நேரம் இருக்குது. உங்கள் கையில் நிறைய நேரம் இருக்குது இல்லையா? பணம் இருந்தப்ப உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா நேரத்தையும் அது எடுத்துக்கிச்சு. இப்போ டேப் எல்லாம் அடைச்சிட்டாங்க, நிறைய நேரம் இருக்குது. இதுதானே அதுக்கான சமயம். அதனால் என்னவே நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில், என்ன மோசமான நிலைமை ஏற்பட்டாலும் சரி, இந்த வாழ்க்கையை உயர்ந்த சாத்தியத்தை நோக்கி வளர்கிறதுக்கான படிகளெலாம் மட்டுமே நீங்கள் பார்த்தா வாழ்க்கை அழகாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களை மாதிரியே ஒரு விவசாயி இருந்தார். பல விஷயங்கள் அவர் ஆட்டி படைச்சதால அவர் நொந்து போயிருந்தார். பயிர் விளைச்சல் இல்லை, ஒரு நாள் அவர் சிவனை அழைச்சார். அது ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி. அவருக்கு அதுக்குள்ள போறதுக்கான வழி தெரிஞ்சிருந்துச்சு. சிவன் என்னன்னு கேட்டாரு. விவசாயி சொன்னாரு, நடந்த விஷயங்களால நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீங்க விவசாயி கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரலாற்றுப்படி நீங்க ஒரு வேட்டைக்காரர். நீங்கள் விவசாயி கிடையாது, விவசாயம் செய்கிறதுல உள்ள சிரமங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏன் இயற்கையை என் கையில் ஒப்படைக்கக்கூடாது? நான் ஒரு விவசாயி, எப்போ மழை பெய்யணும், எப்போ வெயில் அடிக்கணும், எப்போ காற்றடிக்கணும்னு எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது, ஏன்னா நீங்கள் ஒரு வேட்டைக்காரர். நிச்சயமாக நீங்கள் நல்ல விவசாயி கிடையாது. தப்பான சமயத்தில் மழை பெய்யுது, தப்பான சமயத்திலேயே எல்லாமே நடக்குது. அதனால் என் கையில் விட்டுருங்கன்னு சொன்னார் விவசாயி. சிவன் ஒரு விதமான நிலையில் இருந்தார். சரி, வச்சுக்கோ, இயற்கை நீ உன்னோட கையில் அப்படின்னாரு. விவசாயி நாற்று நட்டார், கோதுமை போட்டார். மழை நிலத்தை உழுதாரு. பரவாயில்ல, 6 இன்ச்சுக்கு தண்ணி இறங்கி இருக்குன்னு பார்த்துட்டு மழையை நிற்க சொன்னாரு. மறுபடியும் உழுதாரு, விதைச்சாரு. 2 நாள் காத்திருந்தாரு. மழை, வெயில். இன்னைக்கு நான் வயல்ல வேலை செய்ய போறேன், அதனால மேகம்.
எல்லாமே அவர் விரும்பினபடியே நடந்துச்சு. அருமையான கோதுமை விளைஞ்சி வந்துச்சு. அவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். எவ்வளவு நல்லா இருக்கு, இதனால தான் நான் சொன்னேன் இயற்கை விவசாயி கையில் இருக்கணும்னு சொல்லி சிலித்துக்கிட்டாரு. அறுவடை சமயம் வந்தப்போ பறவைகளே வரலங்கிறத பார்த்தாரு. ஒரே ஆச்சரியம், பறவை வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாரு, பறவைகள் வரல. பயிர் எல்லாமே நல்லா பெருசா விளைஞ்சிருந்துச்சு. அறுத்ததுக்கு அப்புறம் நெல்லை உடைச்சு பார்த்தாரு, உள்ள தானியம் இல்லை. என்னையா இது சங்கடம், எது தப்பா போச்சு, அவருக்கு புரியவே இல்லை. ஏன்னா மழை, தண்ணி, வெயில் எல்லாத்தையுமே அவர் சிறப்பாக கையாண்டிருந்தாரு. அதனால மறுபடியும் சிவன்கிட்ட போனாரு. சிவனோ பழையபடி ஒரு நிலையில இருந்தாரு. சிவன் கண் திறக்க பல வருஷம் விவசாயி காத்திருந்தாரு. பல வருஷம் ஓடி போச்சு. விவசாய பூமி, குடும்பம் எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் பதில் தெரிஞ்சுக்கணும்னு காத்திருந்தாரு. ஏன்னா முதல்ல அவர் ஒரு விவசாயி இல்லையா. சிவன் கண்ணு திறந்தாரு. விவசாயி, நான் எல்லாம் சரியா தானே செஞ்சேன், ஆனா விதைக்குள்ள தானியம் இல்லையே, நீங்க என் பயிரை மாத்தி வச்சிட்டீங்களான்னு சிவன் கிட்ட கேட்டாரு. அதுக்கு சிவன் சொன்னாரு, நீ செஞ்சதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ எல்லாத்துக்குமே பொறுப்பு எடுத்துக்கிட்டதால நான் எதுலேயுமே தலையிடலை. மழை அற்புதமாக பெஞ்சுது, வெயில் சிறப்பாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் நீ தான் காற்றை நிறுத்திட்டியே. நான் கடுமையான காற்றை அனுப்புவேன், அது உன் பயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆபத்தை உணர்ந்ததால் உன் பயிர் இன்னும் ஆழமாக வேர்விடும், அதனால தானியம் வளரும். உன் கையில் கோதுமை பயிர் இருக்கு, உள்ள தானிய விலையிலேயே. அதனால உங்க வாழ்க்கையில் ஏற்படுற பல சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஒன்னு நீங்க இன்னும் பலமாகலாம், இல்லைன்னா உட்காந்து அழலாம். உங்க கையில் இருக்கிற தேர்வு இதுதான். என்னவே நடந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருந்தாலும், அதையும் உங்கள் வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் பயன்படுத்திக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை கூட நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தா இது சாத்தியம்தான். நான் சின்ன சம்பவங்கள்னு சொல்கிறப்ப உங்கள் பிஸ்னஸ், உங்கள் கல்யாணம், உங்கள் குழந்தைங்க, இது எல்லாமே பெரிய விஷயங்கள். இது எல்லாமே வளர்ச்சிக்கான படிக்கல். இதெல்லாம் புதுசு கிடையாது. ஏன்னா இந்த கலாச்சாரத்தில் உங்களுக்குள்ள இதை பல நூற்றாண்டுகளாக, ஆயிரம் ஆண்டுகளாக விதைச்சிருக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது முக்தி நோக்கியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் கல்யாணம், உங்கள் வியாபாரம், உங்கள் சமூக வாழ்க்கை, இது எல்லாமே நீங்கள் முக்தி நிலையை அடையிறதுக்காகத்தான். ஒன்று நீங்கள் இது எல்லாத்தோடையும் போகலாம், அது இல்லாமலும் போகலாம். நீங்கள் ஒரு சன்னியாசியோ இல்லை சம்சாரியோ, உங்களோட ஒரே குறிக்கோள் முக்தி தான் இல்லையா. முக்திங்கிற குறிக்கோள் சன்னியாசிக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே முக்தி தான். உங்களால் தனியாக நடக்க முடிஞ்சா தனியாக நடங்க. உங்களை சுற்றி பார்ட்டியாக இருக்கணும்னு நினச்சா பார்ட்டியோடு நடந்து போங்க, அது உங்களோட தேர்வு. நீங்கள் அந்த இடத்துக்கு விரைவாக போகணும்னு நினச்சா தனியாக போங்க. இடத்த மெல்ல அடைஞ்சால் போதும், வழியில் பிக்னிக் பண்ணிக்கிறேன்னு நினச்சா மக்களோட போங்க. சாய்ஸ் உங்களோடது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே பலன் தரதாக இருக்கும். ஏற்றத்தில் பலன் இருக்குது, இறக்கத்தில் இன்னும் அதிக பலன் இருக்குது. இறக்கங்கிறது சுற்றுச்சூழல் ரீதியில் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க சொன்னீங்களே தோல்வி பயம், தோல்வியே மோசமானது தான். அது கூட பயம் சேர்ந்துகிட்டு கொஞ்சம் காரத்தை கூட்டுது இல்லையா. நீங்க ஆசைப்படுறதுனால வெற்றி உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வெற்றியை சம்பாதிக்கணும். எல்லாருமே வெற்றிக்கு ஆசைப்படுறாங்க, ஆனா நீங்க தகுதியோடு இருந்தாதான் வெற்றி உங்ககிட்ட வரும்.